சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகமே கொண்டாடும் ஒரு பித்ரு நாள் என்று சொன்னால் அது இந்த பீஷ்டாஷ்டமி என்று சொல்லலாம். அஷ்டமி திதியில் வருகின்ற இந்த பீஷ்மர் இறந்த தினமே பீஷ்டாஷ்டமி ஆகும். இது வந்து அவங்க வணங்கணும் இவங்க வணங்கணும் என்றெல்லாம் கிடையாது. உலகம் மொத்தம் அவருக்காக தர்ப்பணம் கொடுக்கலாம், அவருக்காக வணங்கலாம். அவருக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கின்றீர்களோ அந்தவாறு பீஷ்மருக்கு தாராளமாக செய்யலாம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள ஒரு உண்மையாகும். இப்போ இந்த பீஷ்மர் அப்படின்னாலே மகாபாரதத்தில் வருகின்ற இந்த பீஷ்மர் பற்றி நீங்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். பீஷ்மர் ஒரு கருணை உள்ளம் கொண்டவர், தன் தகப்பனுக்காக தியாகம் செய்து தகப்பனுக்கு திருமணம் செய்து வைத்தவர், திருமணமே செய்து கொள்ளாதவர், கங்காதேவியின் புதல்வன் அப்படின்னு ஒரு முக்கிய அம்சம் அவருக்கு. பீஷ்மர் அப்படின்னாலே அவங்க கங்கா கடவுளின் மைந்தன், எட்டாவது பிறந்த அவருடைய பிறப்பு. அவர் எட்டாவது, ஏழு மைந்தர்களை கடலில் வீசி கடலுக்கு தர்ப்பணம் கொடுத்த அந்த கங்காதேவி, என்ன அவங்க கடல்லே தான் வாழ்வாங்க, அந்த ஏழு குழந்தைகள் பின்னாளில் என்னவாகப்பட்டன அப்படின்னு அதற்கென்று தனி ஒரு பெரிய இதிகாசமே இருக்கின்றது. இவர் எட்டாவதாக பிறந்தவர். கங்காதேவி சந்தனு என்பவரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுதே கங்காதேவி சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் எது செய்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சந்தனுவும் சரி என்று ஒப்புக்கொண்டு கங்காதேவியை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் கடலில் வீசிவிட்டு வருவார்கள் கங்காதேவி. இவருக்கு மனது கஷ்டமாக இருந்தாலும் ஏன் என்று அவர் கேட்கவே இல்லை, ஏனென்றால் கேட்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருந்தமையால். பிறகு அவருக்கு மனது கேட்காமல் எட்டாவது குழந்தையாக பிறந்த அந்த பீஷ்மரை கடலில் எரியும் பொழுது அவருக்கு ஆதங்கம் தாங்க முடியாமல், ஏன் இப்படி பெற்ற குழந்தையை நீ கடலில் வீசுகின்றாய் என்று கேட்டுவிட்டார். கங்காதேவி நிதானமாக நின்று, நான் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொன்னேன், நீங்கள் கேட்டு விட்டீர்கள், ஆகையினால் இந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை நீங்கள் ஏற்று இந்த குழந்தையை வளர்த்து கொள்ளுங்கள், நான் செல்கின்றேன் என்று அந்த நீரில் இறங்கி கங்காதேவி சென்று விட்டார். அந்த குழந்தையே பீஷ்மர் ஆவார். பீஷ்மர் என்ற பெயர் சூட்டி சந்தனு அந்த குழந்தையை வளர்த்தார். பீஷ்மரோட அவதார நோக்கம், அவர் பிறந்த காரணங்கள் நாம் சிறிது பார்த்தோம், இன்னும் விரிவாகும். அதற்கு மகாபாரதம் என்ற ஒரு பொருள், அது நீண்டு கொண்டே போகும். அப்போ இந்த பீஷ்மருக்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால் உலகமே இவரை வணங்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் இறந்த நாளை நாம் அனைவரும் வணங்குகின்றோம். இப்போ இவர் பிறப்பு பற்றி நாம் கொஞ்சம் பார்த்தோம், இவர் இறப்பு பற்றியும் நாம் கொஞ்சமாக காணலாம். இவரை அர்ஜுனன் எய்த அம்பினால் இவர் மரணப்படுக்கையில் அம்பு படுக்கை என்றே சொல்ல வேண்டும். அம்புகள் ஆயிரம் துளைத்து இவர் படுத்து விட்டார், ஆனால் உயிர் செல்லவில்லை, உயிர் பிரியவில்லை அவருக்கு. உயிர் ஏன் பிரியவில்லை என்றால், நினைத்த நேரத்தில் நீ மாண்டு விடலாம், உனது எண்ணம்படி உனது சாவு இருக்கட்டும் என்று அவருடைய தந்தை அவருக்கு அருளிய வரமாகும். ஆகவே அவர் எப்போ நினைக்கின்றாரோ அப்பொழுது அவர் உயிர் பிரியும். இப்போ தை மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் உத்தராயணம், அடுத்து வரும் மாதங்கள் தட்சிணாயம், இப்படி இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மாதங்கள் 12, இதில் நாம் உத்ராயணத்தில் உயிர் விட வேண்டும், ஏனென்றால் அப்பொழுது மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சதுனால பீஷ்மர் அந்த மாசியில் அவர் உயிர் பிரிந்திருந்தாலும் தை மாதம் வரும், அதாவது அந்த உத்ராயணம் வரும் நாளை நோக்கி தவம் இருந்தார் என்றே சொல்லலாம். அந்த நாள் எப்பொழுது வரும் நாம் மாண்டு விடலாம் என்று காத்து கொண்டிருந்தார் மரணப்படுக்கையில். அப்பொழுதுக்கு செய்த சிறு சிறு பாவங்களும் அவரை சேரும் என்று சொல்வார்கள். அதாவது நாம் ஒரு தவறு செய்தால்தான் பாவம் அல்ல, ஒருவர் தவறு செய்வதை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் பாவம் என்றே சொல்லி இவர் துரியோதனன் பாஞ்சாலியை துகில் உருகையில் வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டு பீஷ்மர் மேல் வந்தது. ஆகையினால் அவருக்கு இந்த பாவம், இவர் மரணப்படுக்கையில் அவதியுற வேண்டும் என்று அதை அவருக்கு உணர்த்திவிட்டு அவருடைய உயிர் பிரிந்தது.
அப்பொழுது அவர் உயிர் பிரியும் பொழுது அவருக்கு அருளிய வாக்கு என்ன அப்படின்னா, உனக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தினால், யாருமே இல்லாத காரணத்தினால் உனக்கு இந்த உலகமே உன்னுடைய நாளை கொண்டாடும் என்று இந்த பீஸ்தாஷ்டமி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பீஸ்தாஷ்டமி அந்த நாளாக உள்ளது. அப்படியானால் நீங்கள் இந்த வருடம் அவர்களுக்கு திதி கொடுங்கள். பீஷ்மரை நினைத்து இந்த வருடம் நீங்கள் திதி கொடுங்கள், கண்டிப்பாக அடுத்த வருடம் இந்த தினம் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் தெரிகின்றது என்று மட்டும் நீங்கள் பாருங்கள். எதுவுமே இல்லை ஒரு பிராமணருக்கு. அது பிராமணர் என்றால் தவறாக நினைக்க வேண்டாம், மந்திரம் ஓதுபவர்கள், இறைவன் முன் நிற்பவர்கள், அதனால் அவர்களுக்கு கொடுப்பதில் தவறு கிடையாது. அவர்களுக்கு பச்சரிசி, வாழைக்காய், வெற்றிலை பாக்கு, கொட்டைப்பாக்கு தான் கொடுக்க வேண்டும். தட்சணையோடு நீங்கள் கொடுத்துடுங்க. இவரோட பேரை சொல்லி கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்து விட்டு பசுவுக்கு அகத்திக்கீரையை கொடுத்து விடுங்கள். இந்த இரண்டு செய்தாலே நீங்கள் போதும், உங்கள் இல்லத்தில் படையல் போட வேண்டும், அவருக்காக அறுசுவை படைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. இதனை நீங்கள் செய்தாலே போதும், அடுத்த வருடம் பீஷ்டாஷ்டமி நாளில் உங்களுக்கு எவ்வளவு மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக காணலாம். செய்து பாருங்கள். நிறைய நன்மையான விஷயத்தை நாம் செய்வோம். பலன் எதிர்பார்க்க வேண்டாம், அது இறைவன் கொடுப்பது, நமக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.